வெல்கம் பேக் டு அறிந்ததும் அறியாததும். நம்ம பிரகாஷ் சுந்தரோட உட்காந்துருக்கோம். பிரேக்கு முன்னாடி அவர் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எங்களுக்காக பிளே பண்ணி, உங்களுக்காக பிளே பண்ணி, எந்தெந்த மியூசிக் டைரக்டர்ஸோட வேலை செஞ்சிருக்காரு, சில ட்ராக்ஸ் எல்லாம் பிளே பண்ணாரு, ரொம்ப அருமையா இருந்துச்சு. இன்னும் அவர் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸோட வேலை செஞ்சிருக்காரு. அந்த ஒரு பெரிய லிஸ்ட்ல தேவா சார் கூட கூட வேலை செஞ்சிருக்கீங்க இல்லையா? அது அந்த தேவா சார் கூட, தேவா சார் கூட நீங்க வேலை செஞ்சாலும் வந்து நிறைய கான பாட்டு எல்லாம் பண்ணிருக்கோம். அவர் வந்து கானா கிங். அவரு அதுல வந்து முக்கியமா அண்ணாமலை சாங்கு, பாட்ஷா, அந்த மாதிரி அது அது கானா சாங்கு. ரஜினி ரஜினி சாரோட ரெண்டு மூணு பாட்டு அப்படியே கலந்து எங்களுக்காக ஏதாவது. நிறைய பாட்டு வாசிச்சிருக்கோம். எனக்கு கானா பாட்டு எந்த பாட்டு எல்லா பாட்டுமே கேட்டுருக்கேன். நீங்க பண்ணிருக்கிறதுலயே வந்து அவ்வளவு ஃபேமஸான ஒரு பாட்டு, இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான பாட்டு தானே. ஆமா, எனக்கு ஒரே பாட்டு பிடிச்சது ஜனனி ஜனனி ஒண்ணுதான், வேற அதுக்காட்டி மத்த பாட்டு பிடிக்கல. இல்ல புரியுது புரியுது, எல்லாருமே ஒரு ஃபேவரட் ஒண்ணு இருக்கும் மனசுக்குள்ள. எப்பவுமே ஜனனி ஜனனி சாங் தான் பிடிக்கும், அதாவது கேட்டுட்டே இருப்பேன். கேட்கலாமா? அது வந்து மிருதங்க சாங் தான், அது ராஜா சார் பண்ணது, அது கிளாசிக்கல் சாங். அது சரி, தாய் முகாம்பிகள். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம வருவோம். அதுக்கு முன்னாடி இன்னும் சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லி கொடுங்க எங்களுக்கு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேஸ் டேப்பின் பேரு பேஸ் பேஸ் டேப் பேஸ் டேப். இது வந்து பேஸ் டேப்பின் பேரு. இது இதுல வந்து சும்மா சவுண்டிங் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் பேஸ். அதாவது ரொம்ப இந்த சாங்லாம் கேட்டீங்கன்னா யுவன் சங்கர் சாங்களை வந்து வெண்பணியா தனே நானே நான் தனே நானே மிருதங்கம் எல்லாம் கமல் சார் மேல ரொம்ப அபிமானம் உள்ளவர், நல்ல மியூசிஷியன், என்னை ரொம்ப பாராட்டினாரு. அதே மாதிரி கமல் சாரோட சண்டியர் ஒரு படத்துல அவர் கொம்பு மேல விருமாண்டின்னு வச்சிருந்தாங்க இல்லையா, அதுல வந்து கொம்பு மேல இதுன்னு ஒரு பாட்டு ஒண்ணு வரும். அது அந்த பாட்டு திடீர்னு பாடி ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கப்ப திடீர்னு நான் உள்ள ரெக்கார்டிங் வேற பாட்டுக்கு வாச்சிட்டு இருக்கேன். சாரும் கமல் சார் கூப்பிட்டு ஊம மாதிரி பாடுவியான்னு கேட்டாங்க. ஊம மாதிரி எப்படி கேப்பாரு? சொன்னேன் அதத்தாய உன்னை பாட சொன்னேன், நான் பாடியிருக்கேன், நீ அந்த ஊம மாதிரியே பாடிரு, டியூன் பண்ணி பாடினு. அது டெம்போல வரும், அது இப்ப பண்ண முடியாது. அந்த பாட்டு பாட்டு அந்த பாட்டுல கேட்டீங்கன்னா தெரியும், தேர்ட் பிஜியத்துல. அது இந்த மாதிரி சிறப்பான இன்னொரு கதை நீங்க எங்கிட்ட சொல்லியிருந்தீங்க, அந்த கழுத மாதிரி கத்துனீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி, அதுக்கும் ஏதோ ஒரு ஹிஸ்டரி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, ஏதோ ஒரு படத்துல நீங்க யூஸ் பண்ண. அதுதான் ராஜா சார் வந்து அப்ப அந்த கழுத மாதிரி கத்துட்டு இருந்தப்ப 16 வயதுன்ற படத்துல பாரதி ராஜா சார் வந்து எனக்கு எருமை நாய் கழுத மட்டும் இல்ல, அதெல்லாம் எனக்கு வேணும், இந்த சவுண்டிங்லாம் இந்த பாட்டுல வேணும், எனக்கு சிச்சுவேஷன் இப்படி,
அந்த கிளவி பாடுற மாதிரி அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் வாசிக்க தான் போயிருக்கேன் அந்த பாட்டுக்கு. அப்போ வைரம்ன்ற ஒருத்தர் இருந்தார், அவர் பெரிய பிளேயர், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இதெல்லாம் சவுண்டிங்லாம் அவர் தான் கொடுக்குறாரு, அந்த காலத்தில் மிக்சிங்கில் பெரிய ஆள். அப்போ அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி மேன்லின்ல வந்து நாய் கொடுப்பேன், எருமை கொடுப்பேன், கழுதை எங்கேயா போய் என்னை தேடுவேன் நான், இதுக்காட்டி கழுதையை வேணா கூட்டு வர முடியும்னு ஒரே காமெடி பண்ணிட்டு இருந்தார். அப்போ இளையராஜா சார் பிரதர் கங்கையமரன் பாஸ்கரும், ஏய் சுந்தர் கத்துவான்ல, கூப்பிட்டு கத்தவை செய்யல அப்படின்னாங்க. அப்போ நான் உள்ள போய் கத்தி ஒரு நாள் நீங்க ஜோக்கா கத்துனது உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும், நல்லா யூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பஞ்சகல்யாணி ஒரு படம் ஃபுல்லா நானே கத்துனேன். சமீபத்தில் இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் யாரோட எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? இப்போ சமீபத்தில் ஜிவி பிரகாஷ் சார் வாச்சிருக்கிறேன், அவர்கிட்ட நிறையா பாட்டு வாச்சிருக்கிறேன். அதில் இப்போ ரீசெண்டாக தவுள் வாச்சேன் ஈட்டின்னு ஒரு படத்துக்கு, இப்போ போன வாரம். அப்புறம் ஹாரி ஜெயராஜுக்கு வாச்சிருக்கிறேன், அதில் வந்து சத்தியம்னு ஒரு படத்தை பால் பப்பாளின்னு ஒரு சாங்கெல்லாம் வரும். ஏன்னா அதான் எல்லா மியூசிக் டைரக்டருமே நான் போயிருக்கேன், யாருக்கும் நான் போகாத மியூசிக் டைரக்டர் யாரும் கிடையாது. அதே மாதிரி ரமணி பரத்வாஜ் சாருக்கு சிரிக்கி சிரிச்சு நின்னா சீனா தானான்னு ஒரு பாட்டு வரும், அந்த ஒரு பாட்டில் நான் 18 இன்ஸ்ட்ருமெண்ட் வாச்சிருக்கேன். ஒரு பாட்டில் 18 இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து ஒவ்வொன்றா மிக்ஸ் பண்ணேன். எனக்கு ஒரு சில பேர் தவிர, இப்ப இளையராஜா சாரோ இல்ல ரகுமான் சாரோ, இப்ப நிறைய பேர் எல்லாமே சில பேர் யூஸ் பண்றாங்க, சில பேர் அதை வந்து கம்ப்யூட்டர்ல போட்டு கேட்கிறப்ப ஒரிஜினாலிட்டியும் கிடைக்கல, அதனால மத்தவங்களுக்கு வேலையும் இல்லை, அது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்தது. எனக்கு நானே ரொம்ப ஃபீல் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர்னா கண்டிப்பா அது ஒரிஜினல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுதான் அவங்க கேட்கணும்னு பண்றாங்க. ஒரு நல்ல பெரிய மியூசிக் டைரக்டர் பண்றாங்க, சின்ன மியூசிக் டைரக்டர் வரும்போது அவங்களுக்கு இவ்வளவுதான் பட்ஜெட்னு சொல்லும் போது அவங்க பண்ண முடியாத கம்ப்யூட்டர்ல தான் எடுத்து இது பண்ண வேண்டியிருக்கு. அதனால அதுவும் ஒண்ணு சொல்ல, அதாவது இன்னைக்கு வந்து அது கம்ப்யூட்டர் காலம், அதனால நம்ம யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை, நம்ம தொழிலை வளர்த்துக்கணும். நான் எப்பவுமே அதான் செஞ்சுட்டே இருப்பேன், சும்மா இருக்கமா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பேன். வேற ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் எங்களுக்காக பிளே பண்ண விரும்புறீங்களா? இந்த தாண்டியான்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, அது நிறைய படத்துல ராஜா சார் யூஸ் பண்ணிருக்காங்க. ராஜா சார் நிறைய யூஸ் பண்ணிருக்காரு, ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு. சரி, அதுல வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இந்த நடையை கேட்டாலே உங்களுக்கு என்ன சாங்னு தெரியும், அது கமல் சார் சாங் தான், நல்ல ஒரு இதுல வரும். ரொம்ப நல்லா இருக்கும் உங்ககிட்ட பேசி நிறைய விஷயம் இப்படி தெரிஞ்சுக்கிறது. தேங்க்யூ ஸோ மச் சுந்தர் சார். இன்னும் நிறையா இருக்க அறிந்ததும் அறியாததும் நிகழ்ச்சியில் அவர்கிட்ட நம்ம பேசி தெரிஞ்சுக்க வேண்டியது. அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக்.